நீங்க வர்க் பண்ற இன்ட்ரஸ்டோட வந்திருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்கொள்றது தானே லைஃப் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். ஆமா மேடம். மேடம் என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? டீயும் வேணாம் காஃபியும் வேணாம். லெட்ஜர் புக் எடுத்துட்டு வாங்களே மேடம். என்ன பாலா, உங்களை பெரிய மேனேஜர்னு சொன்னாங்க, நீங்க என்னடனா எதை கேட்டாலும் ரெண்டு தடவை டவுட் கேக்குறீங்க. லெட்ஜர் புக் இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட லெட்ஜர் புக். லாஸ்ட் மந்த் 29th தீபாவளி, கம்பெனி லீவ். ஆனா இந்த லெட்ஜர் புக்ல லாஸ்ட் மந்த் 29th இவ்ளோ லோட் வந்ததா கணக்கு காட்டி 18 லட்சம் எழுதிருக்கீங்க. அது வந்து அன்னைக்கு ஹாலிடே தான் மேடம், ஆனா லோட் வந்துச்சு மேடம். ஓ அப்படியா? ஆமா மேடம். பிரதீப், செக்யூரிட்டி இன்டர்காம் நம்பர் என்ன? 081. ஹென்ரி புக் எடுத்து வர சொல்லுங்க. 29ஆம் தேதி எத்தனை லோடு வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேடம். மேடம் 29 தீபாவளி, அன்னைக்கு ஒரு லோடு வராது மேடம். நீ அப்படி பண்ண அப்பா உன எவ்வளவு நம்பிட்டு இருக்காரு? இப்படி துரோகம் பண்றியா? எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி வேலை, ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்க நீ? போன மாசம் மட்டும்தான் இந்த மாதிரி பொய் கணக்கு எழுதி வச்சிருக்கீங்களா, இல்ல எல்லா மாசமும் இப்படிதானா சொல்லுங்க? அப்பா தீபாவளி அன்னைக்கு லோடு வந்ததாவும் அவங்களுக்கு 18 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணதாவும் பொய் கணக்கு எழுதி வச்சிருக்கான்ப்பா. பாரதி தான் அக்கௌண்ட் செக் பண்ணி கண்டுபிடிச்சான். டேய், உன்னை எவ்வளவு தூரம் நம்பியிருந்தேன், என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணியா? போய் கணக்கு எழுதிருக்கேன் சி. சார் நான் என்ன சொல்ல வரேன்? வேணாம் வேணாம், ஒரு புண்ணாக்கு சொல்ல வேணாம். வேண்டாம், நீ இந்த கம்பெனிக்கு உழைக்கிறன்ற பேர்ல கொள்ளையடிச்சதெல்லாம் போதும். எவ்வளோட ஒன்னா ரெண்டா, 18 லட்சம், எத்தனை செக், எவ்வளவு பணம், எல்லாத்தையும் மோசடி பண்ணிட்டா? இனிமே என் கண்ணு முன்னாடி நீ கூடாது, வெளியே போட. மாமா ஒரு நிமிஷம் இருங்க, இவர் மேல முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், சிவியரா ஆக்சன் எடுப்போம். அந்த 18 லட்சம் எங்க போச்சுன்னு நமக்கு தெரியணும்ல. வேணாம் வேணாம், போலீஸ்க்கெல்லாம் போக வேணாம். இவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்ற டீடைல் தெரியட்டும், அப்புறம் போலீஸ்க்கு போவோம். அந்த 18 லட்சம் எங்க இருக்கு மிஸ்டர் பாலா? அந்த பணத்தை கம்பெனி அக்கவுண்ட்ல காட்டாம எங்க வச்சிருக்கீங்க? வேற எங்க வச்சிருப்பான்? யார் பேர்ல டெபாசிட் பண்ணிருப்பான், இல்ல ஊதார திரும்ப செலவு பண்ணிருப்பான்? டேய், இனிமே நீ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது, என் கண்ணிலே படக்கூடாது. சார் போடா வெளியே. சார் சார் போடா. சார் நான் சொல்றதை கேளு. சார் வேற ஒருத்த கூடிய சீக்கிரம் அவனையும் கையும் கலவுமா கண்டுபிடிப்பேன். இதே மாதிரி ஆபீஸ விட்டு வெளியில தள்ளுவேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உடம்பு பாத்துக்கோங்க. ஹலோ மேடம், நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கு மேடம். அந்த பாரதி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தா, அவளை எல்லாரும் தடபடலா வரவேற்றாங்க. ஆனா அவ சுத்தி பார்க்க வந்த மாதிரி தெரியல, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நோட்டம் பார்க்க வந்திருக்கா. ஏதாவது கேட்டாளா? யார் கூடவாவது பேசினாளா? ஆமா மேடம், லெட்ஜர் புக்க புரட்டி பார்த்து நம்ம பாலகிருஷ்ணன் மேனேஜர் பொய்யா கணக்கில் இருந்ததை கண்டுபிடிச்சு எப்படி லீவ் நாள்ல லோடு வந்ததுன்னு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க. போன மாச கணக்குல இருந்து 18 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. நம்ம பாலா சார் என்ன சொல்றதுனே தெரியாம திணறி போயிட்டாரு. நம்ம சாரு சமாளிக்க முடியாம ஒரு சின்ன டிராமா பண்ணி பாலா சார் அடிச்சு வெளியில அனுப்பிட்டாரு. ஆனா அவங்க விடுறதா இல்ல மேடம், இன்னும் போலீஸ் கேஸ்னு பேசிட்டே தான் இருக்காங்க. உன்ன கொல்லாம விட மாட்டேன், கொட்டத்தை கூடிய சீக்கிரம் அடக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் நான் பாத்துக்கிற வைத்திய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பல, இப்ப என்ன அவ எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்மள ஜெயிலுக்கு அனுப்ப போறான்னு பாத்துட்டு இருக்க போறியா? சொல்லியா சொல்லு, என்னையா பேசுற நீ? நீ சொல்றதெல்லாம் கேக்கறதுக்கு அவ யாரு, உன் பிள்ளையா? என்ன சத்தம்? ஏ சரவண பாண்டி, என்ன
ஊசி போட சொல்லு, ஊசி போட சொல்லு, இன்ஜெக்ஷன் போட சொல்லு, இன்ஜெக்ஷன் போட சொல்லு, தங்கவேல் தங்கவேல் இன்ஜெக்ஷன் ஊசி போட சொல்லு, தங்க முடியல ஊசி போட சொல்லு, ஊசி போட சொல்லு, அவங்ககிட்ட சொல்லு, வைத்தியிட்ட சொல்லு, தங்கவேல் தங்கவேல் தாங்க முடியல, தங்கவேல் இன்ஜெக்ஷன் போட சொல்லு, இன்ஜெக்ஷன் போட சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போகணும், அந்த சம்பளத்தை எங்க வீட்டுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.